எங்க அப்பா சொல்லுவார், ஒண்ணு ஒண்ணுக்கு ஒரு தர்மம் இருக்குடான்னு சொல்லுவார். ஒண்ணு ஒண்ணுக்கு ஒரு தர்மம் இருக்கும்பார், என்னப்பா தர்மம்னு சொல்லுவேன். அவர் என்ன செய்வார், காலையில் காலையில் 5 மணிக்கு என்னை எழுப்பி, ஜவுளி கடை வச்சிருந்தார், துணி கடை நாகூர்ல, போனா கடை திறக்கிறதுக்குன்னு 5 மணிக்கு எழுப்பி விட்டு நான் 6 மணிக்கெல்லாம் கடைக்கு போயிடுச்சிருவார். குளிச்சு தெரிஞ்சது அதுக்குள்ள தானே கிளம்பினோம் நம்ம. நான் ஒரு நாள் எனக்கு ரொம்ப தூக்க கலக்கம், அப்பா கிட்ட கோபமாக கேட்டேன், ஏன் கிடந்து உயிரை வாங்குறீங்க, 6 மணிக்கெல்லாம் கடத்தல ஜவுளி கடையில் கியூலி அணிக்கிறான் வந்து துணி மணி வாங்குறதுக்கு, வியாபாரமாக நடக்குது, ஏன் அனாவசியமாக என்னை போட்டு தூங்க விடாமல் இந்த பாடுபடுத்துறீங்க. என் பாயில் உட்காந்துட்டார். அப்படியே உங்க ஒரு செய்தி சொன்னார், அருமையான செய்தி, டேய் 6 மணிக்கெல்லாம் மக்கள் வரிசையாக வந்து நின்று துணி வாங்கிறதுக்கு வருவாங்கங்கிறதுக்காக உன்னை அனுப்பலடா, நான் தர்காவுக்கு வந்திருப்பேன், நாகூரில் தர்கா, தர்காவுக்கு வந்திருப்பேன், காலையில் எழுந்திரிச்சு குளிக்க போவான், அப்போ தான் பார்ப்பான் துண்டு இருக்காது, எவனாவது கடை திறந்துருந்தா ஒரு துண்டு வாங்கலாம் அப்படின்ட்டு வருவான், நீ திறந்துருந்தீன்னா ஒரு துண்டு வாங்குவான், உனக்கு 2 ரூபா லாபம், வாங்கினவனுக்கு உதவி, ஒருத்தருக்கு உதவி செஞ்சு 2 ரூபா சம்பாதிச்சிருக்க இல்லை, அதுக்குள்ள வாய்ப்பு 6 மணிக்கு கடை திறந்தா தான், நீ 10 மணிக்கு கடை திறந்தா எல்லாரும் திறந்திருப்பான், அப்போ வெறும் வியாபாரம், இப்போ நீ 6 மணிக்கு அவனுக்கு துண்டு கொடுத்த பாரு, வெறும் வியாபாரம் மட்டுமல்ல அது கூட தர்மம் சேர்ந்திருக்கு, இதுக்கு வியாபார தர்மம்னு பேருன்னு சொன்னார். வியாபார தர்மம் ஒரு செய்தியை சொல்ற முறை, அதே சமயத்தில் வியாபார தர்மம் இல்லாத விஷயங்கள் நடக்கும். ஒரு நகைக்கடைக்காரரு எனக்கு ரொம்ப நண்பர், நான் சாயந்தரம் ஆனால் அவர் கடையில் தான் உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன் அந்த காலத்தில் எல்லாம். இந்த பெண்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு, ஒரு நகை போட்டிருந்தா அப்படியே வச்சுருக்க மாட்டாங்க, இதை மாற்றி அதை ஆக்கணும், அதை ஆற்றி இதை ஆக்கணும் என்னமோ சொல்லி, ஒரு தடவை ஒரு மோதிரத்தை எடுத்து கொடுத்து இந்த பாருங்கள் இந்த மாதிரி மோதிரம் எவ்வளவு போட்டிருக்காளான்னு பாருங்கள், இந்த மாதிரி நான் போய் எல்லாரையும் பார்த்துட்டு வரணுமா, இல்லை இல்லைங்க பாருங்க கையில் பார்க்க மாட்டீங்களா, நான் எங்க இன்னொருத்தர் கையை நம்ம எங்க பார்ப்பானேன், ஆமாம் சும்மா இந்த இது ரொம்ப பழசாக போச்சு, இதே மாதிரி இது 1 பவுன், இதே 1 பவுனில் வேற ஒன்று வாங்க, அதில் உங்களுக்கு என்ன நஷ்டம், வேற மாதிரி வேற ஒரு வகையாக வாங்கிட்டு வாங்க அவ்வளோதானே நான் சொல்கிறேன். அப்புறமா இதில் நமக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லையா, 1 பவுனை கொடுக்க போகிறோம், 1 பவுனை வாங்க போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் கொண்டு போய் அந்த கடைக்காரர் நமக்கு வேண்டியவர் இல்லையா, அவர்கிட்ட கொடுத்தேன் சார். அந்த மோதிரத்தை அவர் வாங்கி என்ன பண்ணாருங்க, ஒரு ஒரு கல் ஒன்று இருக்குது கருப்பு கல், அதில் இந்த மோதிரத்தை தேய்ச்சார், அப்போல்லாம் அதான் சர்ரு சர்ரு சர்ருன்னு தேய்க்கிறார், தேய்க்கிறவர் சும்மா தேய்க்கல, அப்பா சௌரியமாக இருக்காங்களான்னார். யோ எங்கள் அப்பா சௌரியமாக இருக்கிறதுக்கு இதை ஐயா போட்டு இந்த தேய் தேய்க்கிற அப்படின்ட்டு, எங்கள் அப்பா செத்து போய் தான் 9 வருஷம் ஆச்சேன்னு அதையும் சொல்லலேன்னு 4 தேய் தேய்ச்சான். சரி இதோட விடு, அப்புறம் பாருங்க அடுத்தபடி. அது சரி அம்மாண்ணா, இப்போ நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லாரையும் கேட்டுட்டு தேய்க்க போகிறான், கடைசியில் நீ தேய்ச்சது போதும், அப்பா போயிட்டாங்க அம்மா அதோடு சேர்ந்து போயிட்டாங்க, இப்போ அவங்க 2 பேரும் இல்லை, நாங்கள் வீட்டிலலாம் சௌரியமாக இருக்கோம், நீ ஒன்றும் தேய்க்காத, இதை கேட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டு தேய்க்காத என்ன, அவன் சொன்னான் கடைசியில், இது என்ன மாற்று சரியில்லையேண்ணா, அதுக்கே இவ்வளவு தேய்ப்பு தேய்ச்ச, கடைசியில் இல்லைங்க நீங்கள் இந்த மோதிரத்தை வச்சுங்க, உங்களுக்கு 1 பவுனில் நான் வேறு மோதிரம் தர்றேன், நீங்கள் அப்புறமா பணம் கொண்டாந்து கொடுக்கலான்னுட்டு கொடுத்து என் மோதிரத்தை எடுத்துங்கண்ணா. நான் சொன்னேன் மோதிரம் வேண்டாம் அந்த கல்லை கொடுன்னு, ஏன்னா இப்போ அதை விட அதில் தாண்டா அதிகமாக இருக்கு, தேய்க்கிறான்னா அவன் எவ்வளவு தெரிஞ்சவனாக இருந்தாலும் அவன் வியாபாரத்தை எப்படி லாபகரமாக நடத்தலாம்னு தான் பார்த்தானே தவிர, நமக்கு தீமை இல்லாமல் செய்யணும்னு நினைக்கல, வியாபார தர்மம் அது அல்ல, எங்கள் அப்பா சொன்னாரு வியாபார தர்மம், வியாபாரம் செய்கிற போதே ஒருத்தருக்கு உதவியாக இருக்கணும், 2 ரூபா சம்பாதிச்சாலும் நல்ல வழியில் அந்த பணம் வரணும், 1000 ரூபா சம்பாதிச்சாலும் சரி தீய வழியில் வந்தால் அது பாவப்பணம்னு சொன்னார். எனக்குங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முந்தி நான் கோயிலுக்கெல்லாம் போனதில்லை, கோயிலுக்கு போக மாட்டேன்,
நான் கோயிலுக்கு போகிறதுனால சாமிக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. எவனையும் போகவும் விட மாட்டேன், நின்றுக்குவேன். டே அறிவு இருக்கா, அறிவு இருக்கிறவன் கோயிலுக்கு போவானா அப்படி இப்படின்னு சொல்லி போகிறவனை இழுத்துட்டு வந்துடுவேன். எனக்கு கல்யாணம் ஆச்சுங்க. கல்யாணம் ஆனவுடனே ஒரு வாரம் எல்லாரும் பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் கோயிலுக்கெல்லாம் அழைச்சிட்டு போவாங்கல்ல, கூப்பிட்டா நான் என்ன செய்யறது, என் மனைவி நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டு நான் இருந்துருவேன் வீட்லேயே. ஒரு வாரம் பார்த்துட்டு என் மனைவி கேட்டாங்க, ஏங்க உங்களுக்கு கடவுள் பக்தியே கிடையாதா? நான் சொன்னேன், இல்லவே இல்லை, எனக்கு இருக்குது. நான் சாமி கும்பிடலாங்களா? நீ வேணா கும்பிட்டுக்க, நான் கும்பிட மாட்டேன். நான் எங்கள் ஊரில் இருக்கிற போது தினமும் கோயிலுக்கு போவேங்க, போயிட்டு வரட்டுமான, நீ வேணா போ, நான் வரமாட்டேன். ஒரு வாரம் பத்து நாள் போயிட்டு வந்துட்டு என் மனைவி என்ன சொன்னாங்க, நான் தினமும் கோயிலுக்கு போகிறேன் இல்லைங்க. ஆமாம், இந்த சின்ன பையனுவோ அங்கே இங்கே நின்றுக்கிட்டு கேலி பண்ணுறானுவோ, உண்மையாக கேலி பண்ணுறானோ? ஆமாம், அதில் ஒருத்தன் வந்து இடிச்சிட்டு போனான். இதை கேட்டால் புருஷங்காரனுக்கு கோபம் வருமா வராதாங்க? என் பொண்டாட்டியை ஒருத்தன் இடிச்சிட்டு போகிறான்னா எனக்கு ஆத்திரம் வரணும் இல்லை? எனக்கு வரல. ஏன் வரலன்னா என் மனசில் என்ன ஓடுது, கல்யாணத்துக்கு முந்தி நம்ம பண்ணிக்கிட்டு இருந்த வேலையை இப்போ வேற எவனோ பண்ணுறோம். திருவள்ளுவர் கரெக்டாக சொல்லியிருக்கிறார், பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யும், தமக்கு இன்னா பிற்பகல் தானே வரும். அவன் வந்து செய்ய வேண்டியதில்லை, தானாகவே வரும்னு சொல்கிறாரு, வந்திருக்கு நமக்குன்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் பொண்டாட்டிக்கிட்ட சொல்ல முடியாது பார்த்தீங்களா. நான் சொன்னேன் மனைவிக்கிட்ட, எந்த பையன் அவன் இடித்தவன் அவனை சொல்ல, அவனை நான் இன்றைக்கி என்ன பண்ணுறேன், சும்மா ஒரு சட்டத்தை கொடுத்தேன். என் மனைவி அறிவாளி, இது ஏன் கத்துறீங்க? நீங்கள் என் கூட வந்திருந்தா இதெல்லாம் நடக்குமா? நான் தான் கோயிலுக்கு வரமாட்டேன், உங்களை கோயிலுக்குள்ளே கூப்பிடலைங்க, அப்புறம் வாசல் வரைக்கும் வாங்க, நான் உள்ளே போய் சாமி கும்பிட்டேன். இது ஒரு நல்ல யோசனை மாதிரி எனக்கு இருந்துச்சு. சரின்னு என்ன பண்ணோம், மறுநாள் போனோம் கோயில் வாசல்கிட்ட. போனோடனே என் மனைவி என்ன பண்ணாங்க, இதுக்கு மேலே நீங்கள் வர வேண்டாம், நீங்கள் இங்கே நின்றுங்க, நான் போய் சாமி கும்பிட்டு வரேன்னு போகும்போது செருப்பை கட்டி என்கிட்ட போட்டுட்டு போனாங்க. ஏவா செருப்பு எதுக்கு இங்கே போடுற, நான் பார்த்துக்கணுமா? உங்களை பார்த்துக்க சொல்லலைங்க. அப்புறம் அது பாட்டுக்கு அங்கே இருக்கட்டும், நீங்கள் பாட்டுக்கு இங்கே இருங்க என்ன, அது பாட்டுக்கு அங்கே இருக்கட்டும், இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுதா உங்களுக்கு? அதுவும் உள்ள வராது, நீயும் வரமாட்டேன், ரெண்டு பேரும் சேர்ந்து இருங்களேங்கிறா. அது பாட்டுக்கு அங்கே இருக்கட்டும், நீங்கள் பாட்டு, எனக்கு தெரியுது எந்த கோயிலுக்கு நம்ம போக மாட்டேன்னு சொன்னோமோ அந்த வாசல்லையே நிறுத்தி நமக்கு ஒரு அவமானம் நடந்துகிட்டு இருக்கு. நான் பார்த்தேன், சரி நீ போயிட்டு வா அப்படின்ட்டு போன. இன்னும் ரெண்டு பேர் வந்தான் சார், என்கிட்ட கேட்குறான், செருப்புக்கெல்லாம் ஜோடிக்கு எவ்வளவு வாங்குறீங்க? ஏ என்னை பார்த்தா செருப்பு பார்த்துக்கிற ஆள் மாதிரி தெரியுதா உனக்கு அப்படின்னு. பார்த்துட்டு இருக்கியே போய அப்படின்னு. போகும்போது அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு போகிறாங்க, பொம்பளை செருப்புனா பார்த்துக்குவார் போல இருக்கு அப்படிங்கிற. எனக்கு என்ன, நம்ம பண்ண அநியாயத்துக்கு இப்போ நமக்கு எப்படி நடக்குது பாடுறா அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆத்திரமாக இருக்க, ஒன்றும் செய்ய முடியல, நின்றுட்டு இருக்கேன். என் மனைவி வந்தவொடனே நீ பாட்டுக்கு செருப்பை போட்டு போயிட்ட, வர்றவனா ஜோடிக்கு எவ்வளோ எவ்வளோன்னு கேட்குறான். என்ன அவங்க நம்ம வருத்தப்படாங்க, நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் செருப்பு பார்த்துக்கிறவர்கிட்ட செருப்பை போட்டுட்டு கோயிலுக்குள்ளே போயிடுவோம். கோயிலுக்குள்ள உங்களை சாமி கும்பிடவா சொன்னேன், கல்யாண மண்டபத்துக்கு போகல, அதுமாதிரி நினச்சிக்கிட்டு வாங்கலேன். எனக்கு என்னமா இருக்குன்னா இந்த செருப்பு பார்த்துக்கிறத விட அது தேவலாம் போல இருந்துச்சு. சரி வா அப்படின்ட்டு உள்ளே போகணும். மறுநாள் போயாச்சு உள்ளார, போனால் அன்றைக்கி தான் பூஜை நடக்கிறதையே பார்க்குறேங்க. முதல்ல கடைசியில் கற்பூர ஆரத்தி நடக்கிற போது என் மனைவி என்ன ஒரு இடி இடித்து எல்லோரும் என்ன செய்கிறாங்கன்னு பாருங்கன்னு, எல்லோரையும் பார்த்தா கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, கும்பிடுறாங்க. என்ன நீங்கள் சும்மா நிற்கிறீங்க? இந்த அவங்களுக்கெல்லாம் பக்தி இருக்க கும்பிட்றாங்க, எனக்கு அது கிடையாது. என்னை ஏன் கும்பிட சொல்கிற? இந்த பாருங்கள்,
பக்தி இருந்தால் தான் கும்பிடணும்னு இருக்கா, சும்மா கும்பிடுங்க. அது எப்படி சும்மா கும்பிட்றது என்ன? தேசிய கீதத்தை யாருங்க பாடணும்? தேசபக்தி உள்ளவன் தானே பாடணும். தேச விரோதியும் சேர்ந்துக்கிட்டு பாடுறானா இல்லையா? அது மாதிரி நீங்கள் சும்மா, அதாவது என்னை வந்து ஒரு பக்திக்கு விரோதி சும்மா கும்பிடுங்கிற. ஆனால் நான் அன்னைக்கு கையை எடுத்து கும்பிட்டேன், ஆனால் அதற்கு பிறகு நான் அந்த கையை எடுக்கலை. என்ன காரணம் தெரியுமா? அந்த மாதிரி கும்பிட ஆரம்பித்ததுக்கு பிறகு எனக்கு கிடைச்ச நன்மைகளை நினச்சி பார்த்தா ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு கோயிலுக்கு தினம் போகிறது, அவ கூட போகிறது, சாமி கும்பிட்றதுன்னு ஆரம்பித்ததுனால அது வரைக்கும் பக்தி இலக்கியத்தை படிக்கப்படாதே இருந்தேன். பக்தி இலக்கியத்தை தொடர்றதில்லை. தேவாரம் தெரியாது, திருவாசகம் தெரியாது, இவைகளெல்லாம் படிக்கப்படாதே இருந்தேன். நான் கோயிலுக்கு போகிறதுனால ஒன்றும் பெரிய சாமி பக்தியில் போய் சாமிக்கு ஒரு பெரிய லாபம் அதெல்லாம் இல்லை, எனக்கு லாபம். அப்புறமும் நான் தேவாரம் படிக்கிறேன், திருவாசகம் படிக்கிறேன், தமிழில் பழனி அதில் இருக்கு, அதை விட்டுட்டு இவ்வளோனாலும் இருந்தமேங்கிற எண்ணம் வந்துச்சு. இல்லை, என் மனைவிக்கு நன்றி செலுத்தினேன். என்னை நல்வழிப்படுத்தினது யார் அப்படின்னு பார்த்தா இவருடைய மனைவி. அதை எந்த முறையில் செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்குவமான முறையில் கொண்டு செஞ்சிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் திருத்தினது. சில குடும்பங்களில் பார்த்திங்கன்னா முரட்டுத்தனமாக நடக்கும் காரியமெல்லாம். எங்கள் ஊருக்கு ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி வந்ததுங்க, வெளியூர் பொண்ணு, எங்கள் ஊரில் கல்யாணம் ஆச்சு வந்து இருக்கு. காலையில் சாயந்தரம் வரவேற்பெல்லாம் முடிஞ்சது, ராத்திரி வேர்த்து விரவிறுத்து போய் உட்காந்து ஃபேன் போட்டு ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டு உட்காந்துருக்கு. எழுத்த வீட்டில் ஒரு 15 வருஷத்துக்கு முந்தி கல்யாணம் ஆன ஒரு அம்மா வந்தது இங்கேருந்து. இந்த பொண்ணை பார்த்தது, இன்னைக்கு கல்யாணம் ஆனவளை பார்த்து சொல்லிச்சு, தங்கச்சி நீ எங்கள் ஊருக்கு வந்திருக்க, உனக்கு நான் சில அட்வைஸ்லாம் பண்ணுறேன், கேட்டுக்கோன்னு. சொல்லுங்கக்கா. புருஷனை எப்பவும் கையிலேயே வச்சுக்கணும். அதுக்கு இன்றைக்கி வந்தவ கேட்டால் அது எப்படியாக்கா கையிலேயே வச்சுக்க முடியும், அவர் கருத்தருக்கு கருத்தருக்கு போகமாட்டாரா? பைத்தியமொழி கையிலேயே வச்சுக்கணும்னா அதல்ல, நம்ம சொல்கிறத கேட்குற மாதிரி வச்சுக்கணும். சரியக்கா, அது எப்படி வித்தையை சொல்லி கொடுங்க. என்ன நான் செஞ்சதை கேளு. கல்யாணம் ஆன அன்னைக்கே எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டேனே, யோ இந்த தண்ணி அடிக்கிறது, சிகரெட்டு குடிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட நாக்கை இழுத்து அறுத்து போவேன். அவங்ககிட்ட பேசினா இவன்கிட்ட பேசிக்கிட்டே நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்து காலை விட்டுடுவேன். சுதாடுறது அது எதுன்னு சீட்டாட போனேன், கையை விட்டு இந்த மாதிரிலாம் கடுமையாக சொன்னேன், நீயும் அந்த மாதிரி சொல்லுன்னா. அதுக்கு இன்னைக்கு வந்தவ கேட்டா, நீங்க சொன்னதெல்லாம் சரியக்கா, அவங்க அதை கேட்டு திரும்பிட்டாங்களான்னு கேட்டான். அதுக்கு 15 வருஷம் சொன்னா, என்ன மூணு ஆயா யாருக்கு தெரியும், அன்னைக்கு போனவர் தான் இன்னும் வீட்டுக்கு வரலன்னா. அதுக்கு இன்றைக்கி வந்தவ கேட்டால், நீங்கள் சொல்லிதான் அவர் ஓடிப்பிட்டாருங்கிறீங்க, அதே யோசனையை எனக்கும் சொல்கிறீங்களே ஏன்னு கேட்டால், இல்லை நான் ஒண்டியாக இருக்கேன், இல்லை நீயும் வந்தீன்னா ஒரு துணையாக இருக்கும். என் மனைவி கையாண்ட முறை இருக்க உயர்தரமான முறை, ரொம்ப பக்குவமாக. நீ கோயிலுக்கு வந்து தான் ஆகணும்னு என்ன சொல்லியிருந்தா நான் கேட்டிருக்க மாட்டேன். அதை பக்குவமான முறையில் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொண்டு போய் சேர்ப்பதற்கு இந்த உயர்தரமான முறைகள் தான் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கின்றன. அதனால இந்த நையாண்டி, கேலி, கிண்டல் அப்படின்னு சொல்றது புறாவுமே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தரை நல்வழிப்படுத்துறதுக்கான விஷயமாக இருக்கணுமே தவிர, ஒருத்தரை அவமானப்படுத்துகிற மாதிரி சொன்னோம்னா அது கேவலமாகப்படும். நல்ல விதமாக சொல்லி அவங்ககிட்ட இருக்கிற தப்பை ஒரு பக்குவமாக சொல்லி திருத்தது இருக்கு பாருங்க, அதுதான் உயர்ந்த முறை, அதுதான் உயர்ந்த முறை.